சேனல். இப்போ நம்ம பார்க்க போகுது ஒரு தரமான கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க்டு மேட்ச். இதில் வந்து நம்ம எத்தனை கில் அடிச்சிருப்போம் நம்மளுக்கே தெரியாது. வாங்க மேட்ச்குள்ளே போகலாம். டான் 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 டான். இப்போ நான் விளையாட போகிறேன், விளையாட போங்க மேட்ச்குள்ளே போகிறோம். அடுத்தது மேட்ச்குள்ளே போகிறோம். இதில் நம்ம கூட விளையாடுறது செவன் ஸ்டார் நந்தா ப்ரோ, அடுத்தது நனிகா ப்ரோ. இந்த செவன் ஸ்டார் நந்தா ப்ரோ வந்து நல்ல கேம் பிளேயர் தான், நல்லா விளையாடுவார். இப்போ வந்து இந்த மேட்ச் நம்ம ட்ரிபிள் கில் அடித்து இந்த மேட்ச் ஜெயிக்க வைப்போம். அதில் ரெண்டு ஹெட் ஷாட்னு நினைக்கிறேன். டப்புன்னு முடிச்சிட்டேன், டப்புன் முடிக்கல, கொஞ்சம் லேட்டாக தான் ஆச்சு, மஞ்சிருங்க. அடுத்து இந்த நனிகா ப்ரோ வந்து போன மேட்ச்சில் ஒரு காமெடி நடந்தது, அதை விட்டுருங்க. இந்த மேட்ச்சில் ஒரு காமெடி நடக்கும், ஆனால் அது நடக்காது, அதை மன்னிச்சு விட்ருங்க. ரொம்ப வளர்றல. ஆ தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். ஆ ஆ இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம். டான் 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 டான். இவங்க காலி யார் இது? ஆ காலி இப்போ பாருங்கள், இன்னொரு ஷாட் வேணும். டப்புனு போய் ப்ரோ அந்த சைடு போங்கன்னுமா, பார்த்தா டப்புன்னு இன் சைடு வந்துடும். முச்சி ட்ரிபிள் கில் அடிச்சு பவி நாட் நாட் செவன் வின் பண்ணிட்டார் இந்த மேட்சை. டான் 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 டான். இந்த மேட்ச் நம்ம எம்பிஃபை ரெண்டு குளோவாலு ஒரு மஷ்ரூம் வாங்கியாச்சு. நம்ம ப்ரோக்கிட்ட மஷ்ரூம் வாங்கி போட சொன்னால் அவர்கிட்ட காசு இல்லைன்ட்டார். ஆ சரி ஓகே ப்ரோ அப்படின்னாச்சு. இந்த மேட்ச் வந்து டிஃபிட்னு நினைக்கிறேன். ஆ டிஃபிட், இந்த மேட்ச் டிஃபிட் தான் ஆகிடுவோம். இந்த மேட்ச் டிஃபிட் நல்லா தான் இருக்கும். நாங்கள் ஒரு செகண்ட் பண்ணுற கேப்பில் அவங்க முடிச்சுருவாங்க சார். ரொம்ப திக்கி திக்கி பேசுகிறேன், ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. டன் 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 ட ட சரித்திரம் படை நாளை நம்மது அதை மொழி ஒரு சரித்திரம் படை. நம்ம நனிகா ப்ரோ ஷாட் வாங்குறாரு, பார்த்தா ஸ்னைப்பர்லேருந்து ஷூட் 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 பண்ணுறாங்க. அவர் இப்போ நாக் ஆயிடுவார். நம்ம செவன் ஸ்டார் நந்தா செவன் ஸ்டார் நந்தா ப்ரோ நாக் ஆயிடுவார், நனிகா ப்ரோ ரிவைவ் பண்ணுவார். இப்போ திரும்ப நனிகா ப்ரோ நாக் ஆயிடுவார், செவன் ஸ்டார் நந்தா ப்ரோ ரிவைவ் பண்ணுவார். எங்கே இருக்கா, எங்கே இருக்கான்னு திட்டிருப்போம். சரி பின்னாடி போகாமல் பார்த்தா டக்குன்னு ஒருத்தி வந்துடும், அப்புறம் அவனுக்கு 23 குறையும். அப்புறம் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். அப்புறம் அப்படியே சரி கீழே குச்சி போட்டலாம், கீழே குச்சி அந்த ஒரு கேப்பில் டக்குன்னு முடிச்சுதான், முடிச்சா காலியானே. இந்த இப்போ செவன் ஸ்டார் இருந்த அப்புறம் வந்து அதே மாதிரி குதிப்பார், திரும்ப காலி ஆகிடும், அதே மாதிரி காலி. அவனா டான் 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 டான். இப்போ வந்து இந்த மேட்ச் கூட கொஞ்சம் இதாக தான் டஃப்பாக தான் இருக்கும். நாங்கள் ரொம்ப தேடி தேடும் தேடுவோம் இந்த நனிகா ப்ரோ, ஆனால் நாங்கள் இறந்து விடுவோம். இந்த மேட்ச் நாங்கள் இப்படியே போவோம், தேடுவோம். அதுக்குள்ளே போய் க்ளோவால் போடுவார் இவர், அதுக்குள்ளே போய் க்ளோவால் போடுவார் இவர். இப்போ இவங்களா இந்த இவரை நாக் பண்ணிடுவார் இவர், செம்மையாக இருக்கும். இந்த க்ளோவெல்லாம் அப்படியே மரணமாக இருக்கும், ஆனால் நம்மளுக்கு இதெல்லாம் இல்லை, சாதாரண பிளேயர். டடா வெற்றி கூட சொந்தம் இல்ல சார். நான் எவ்வளவு கேவலமா தோத்தாலும் மீசைய முறுக்கிட்டு தோப்பண்டா. போவேன் ட்ரிப்புன்னு சாட்டு வாங்கி செத்து போவார் என்கிட்ட.
அப்படிதான் போவேன், நான் மாட்டி ஏறிடுவேன். நான் அப்படியே நான்லாம் இந்த சர்வைலாம் கிடையாது, நான் ஃபைட்டிங் தான் எப்பயுமே. ஆனால் போவேன், ஒரு நாக் பண்ணிட்டு விளையாட்டுலாம் ஒரு கில்லு பண்ணிட்டு டப்புன்னு நாக் ஆகிடுவேன். அதுலேருந்து யாராவது எனக்கு பேக்கப் கொடுக்கணும், அப்போ தான் எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஃப்ரண்ட்லேருந்து யார் அடித்தாலும் நான் அடிச்சுட்டு தோம் சொல்லுவேன், பின் பக்கத்துலேருந்து அடிப்பானுங்க பாருங்கள், அவங்களால தான் என்னால் இதை பிடிக்கவே முடியாது. அது இந்த அத்தை ஒருத்தர் ப்ரோ செவன் ஸ்டார் அந்த ப்ரோ சொன்னார், இந்த அத்தை ஒரு ஆள் வரானு நான் பார்த்தேன், எனக்கு தெரியவே இல்லை. ஆ இல்லை ப்ரோ அங்கே இல்லை, என்னை யாரோ ஷூட் பண்ணாங்க அப்படின்னாரு. அதை நான் அப்படி தெரியாமல் இப்போ கீழே கூட டக்குனு ஒருத்தன் வந்து நடக்கும் காலியா, அதான் டொப்புன்னு முடிச்சிருவோம்னாலும் பயங்கரமான பிளேயர். இப்போ நான் மெட்கிட் சுற்றலான்னு பார்ப்பேன், இது வந்து அலாக் ப்ரோ வந்து நம்மளுக்கு லைஃப் கொடுப்பார். நம்ம கிட்டலாம் ஆளாக்கு இல்லை, அவ்வளோ பிளேயர் வயசுக்குதா, நான் அவ்வளோ பெரிய பிளேயர்லாம் இல்லை. அடுத்து அவங்கள்ட்ட ஒரு சாரி கேட்டுக்கிறேன், நான் ஸ்டார்டிங்கில் நான் வெல்கம் பேக் டு பைத்ரிங் மீன் சொல்லியிருப்பேன், அது தவறுது தான். நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன் 2 மணி வீடியோ, ஆனால் இந்த சேனல் பேரில் கொண்டு வேற ஒரு ஃபோன் போட்டிருந்தேன். இப்போ அந்த ஃபோன் இல்லாததுனால புது ஃபோன் வாங்கியிருக்கேன். இல்லை புது ஐடி ஓப்பன் பண்ணி புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தனியாக போட்டிருக்கேன், அதனால் உங்கக்கிட்ட ஒரு சாரி கேட்டுக்கிறேன். ரொம்ப பேசலை சாரி, இதுவும் சாரி. அடுத்தது டன் ஒரு சாரி தீரம் போடுறேன். நான் நம்மது மஷ்ரூம் வாங்கி போடுங்க என்ன, மஷ்ரூம் வாங்கி போட்டார் நம்ம பேசிக்கிட்டோம். அடுத்து உங்கள்கிட்ட நிறைய காஸ்ட் இருக்கும் போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மஷ்ரூம் வாங்கி போடுங்க, அப்போ தான் அவங்களுக்கு அந்த இபி கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அந்த ஜோனில் மாட்டினா கூட இபி கொஞ்சம் காப்பாற்றும் நம்மளை. அடுத்தது எனக்கும் அவ்வளோ ஃப்ரீ ஃபயரில் தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லித்தரலாம் எனக்கு. நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள் என்ன வேணுன்றத, நம்ம என்ன மாற்றணுன்றது, வாய்ஸ் எஃபெக்டா இல்லை இன்ட்ரோவா, எல்லாத்தையும் நீங்கள் சொல்லலாம் கமெண்டில். அடுத்தது நான் அவனை சுடுவேன், ஒரு ஷார்ட் ஒரு ஹெட் ஷார்ட்லாம் வேணும், ஆனால் மேலேருந்து நனிக்க அப்புறம் ஒரு நாக் பண்ணிடுவேன். சரி போய் அவனை அங்கே போய் முடிக்கலான்னு பார்த்தா நான் இப்போ போவேன், டக்குன்னு அவனை முடிச்சிருவார் நினைக்க அப்புறம். அப்புறம் ஃபஸ்ட் பிளேட் நான் ஹெட்ஷாட்லாம் போட்டு வச்சிருப்பேன். ஆனால் இப்போ இந்த வில்லன் டீமை தேடுற அவஸ்தை இருக்குது பாருங்க, அம்மா நேரம் தேடுவான் ஃபுல்லாக. நாங்கள் எல்லாருமே இப்போ தமிழ் பிளேயர்ஸ் தான், யார் யாருன்னா ராயல் ஜிப்போ அவர், அடுத்தது நான், அடுத்த செவன் ஸ்டார் நந்த அப்புறம், அடுத்தது நினைக்க அப்புறம். இந்த நினைக்க அப்புறம் கூட அவ்வளோ விளையாட மாட்டார், செவன் ஸ்டார் நந்த அப்புறம் நல்லா விளையாடுவார், என்னோடய ஃப்ரெண்டு தான். அவர் கூட யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதா பேசிகிட்ருக்காரு, எப்போ ஆரம்பிப்பாருன்றது எனக்கு தெரியாது, ஆனால் கூடிய சீக்கிரத்தில் ஆரம்பிச்சிருவார். அவரும் ஒரு நல்ல பிளேயர் தான், அவரும் ஒரு யூடியூப் ஆரம்பிப்பார், அப்போ நீங்கள் போய் அவர் இடத்த பார்த்துக்கலாம். இப்போ நான் இவங்களை தேடு 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 தேடு, அப்புறம் பார்த்தா கீழே இருப்பானுங்க, கீழே அந்த தலை இருக்கலாம் அங்கே இருப்பானுங்க, ரெண்டு பேர் இருப்பானுங்க கீழே. அப்புறம் ஒருத்தர் வந்து அவரை நாக் பண்ணி விட்ருவார், யார், ராயல் சிங். அந்த அப்புறம் வந்து நாக் பண்ணி விட்றா, கார்ஸில் அவரே நாக் ஆகிடுவான் தான் நினைக்கிறான். கீழே குதிப்போம், இல்லை இல்லை நாக்கு கீழேருந்தே சுட்டு நாக் பண்ணிடுவாங்க, அப்புறம் அவர் கீழே குதிப்பார். அவர் சரி நம்ம இப்படி சுற்றிட்டு போயிடலான்னு பார்த்தேன், பார்த்தா முடியல. அடுத்து அங்கே வந்து ஷூட் பண்ணுவான், ஆனால் அவங்களும் என்ன பார்த்துட்டாங்க. அடுத்தது நனிக்கா அப்புறம் கீழே இறங்குவார், அவரும் நாக்கு இறந்துருவார். அவர் ஃபஸ்ட்டே இறந்துட்டார், இப்போ தான் ராயல் சிங் கீழே குதிச்சு போகிறாரு. அடுத்து இவங்க வருவாங்க, நான் அப்படியே ஷாட் போடுவோம், ஒரு ஹெட் ஷாட் விடும், லைஃப் அவ்வளோன்னு இருக்கும்போது எகிரி ஒரே போட்டு ஒரு சரி திறம் பாட்டேன். நான்லாம் என்னம்மா அது செவன் ஸ்டார் நந்தாபுரம் ஒரு நல்ல பிளேயர் தான், அடுத்தது கூடிய சீக்கிரம் அவரும் யூடியூப்பில் வீடியோ போடுவார். என்னடா அது வள வள குள குளன்னு பேசிகிட்டே இருக்கிறேன் பார்த்தீங்களா, நான் அப்படி தான் டடான் டடா டடான் ஒரு சரி திறம் பாட்டேன். என்னடா நீ அப்போத்துலேருந்து ஒரே பாட்டு பாடிட்டுருன்னு கேட்குறியா, எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச பாட்டுனா அந்த ஒரே ஒரு டியூன் மட்டும்தான், டடான் டடான். இப்போ நம்ம மேட்ச்குள்ளே போக போகிறோம், மேட்ச்குள்ளே போக போகிறோம், மேட்ச்குள்ளே போக போகிறோம், மேட்ச்குள்ளே போக போகிறோம், டடான் டடான் டடோ டடோன் 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 எகிரி போவான், ஆனால் முடியாது. அது இங்கே ஒரு கில்லு அடிப்பான்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரில. இவர் ஆனால் இங்கே குளோவல் போடுவார், ஏன்னு கேட்டால் இங்கே யாரும் ஆளுங்க வரக்கூடாது அப்படிம்பாரு. அது நம்ம மாட்டி ஏறிட்டு போக போகிறோம், ஃபுல்லாக ஏரியாச்சு நம்மளை அவங்க தேடுவோம், ஆனால் அவங்க மாட்டப்பட்டாங்க, சுடுறாங்கன்னு நினச்சி தூண் பின்னாடிலாம் நின்றுன்னு பயப்படுவேன், பார்த்தா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அப்புறம் போவேன், அப்புறம் அப்படியே அந்த ஏஜில் போய் நின்று கொண்டாடும். எமௌண்ட்லாம் என்கிட்ட இல்லை, ஆனால் எமௌண்ட்லாம் போகணுங்கன்னு சொல்லாதீங்க அடுத்த வீடியோவில், நான் சாதாரண பிளேயர் தான், ஆனால் நான் ஒரு பிளே
ரொம்ப வளர் எனக்கு வாய்ஸ் கொஞ்சம் திக்கி திக்கி வருது, கொஞ்சம் பதட்டம் நிலவே கிடையாது. நான் அவ்வளோ பெரிய பிளேயர்லாம் இல்லை, ஆனாலும் நான் ஒரு ப்ரோ பிளேயர் தான். டடான், இப்போ பாருங்க ஒருத்தனை ஸ்கோபர்ஸ், ஒருத்தனை காலி முடிச்சிருவான், காலி பண்ணிடுவான். இப்போ இவன் தான் நாக்காடுவான், அப்புறம் காலி ஆகிடுவான். அப்புறம் போவான் இன்னொருத்தன் நான் போடுறது was